ஹாய் கைஸ், நான் சொல்லி மனேஜ் பண்ணி. இந்த மாதிரி அந்த ஜுங்கா படம் பார்க்க போகிற படம் வந்து மியாவ், ஒரு மலையாள படம். பட் அதை தாண்டி வந்து ஜுங்கா படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நான் பார்த்த விதத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு கஞ்ச பிஸ்தாரி பிடிச்ச டானு, எந்த அளவுக்கு கஞ்சை அப்படிங்கிறது வந்து பட்டு முழுக்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு என்ஜாயபிளாக இரிட்டேட்டபிளாக ரெண்டு மூணு சீன்ஸ் இருந்தாலுமே அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். சரிங்களா, எனக்கெல்லாம் அந்த படம் முழுக்க முழுக்க என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஞ்சனை வந்து ஒரு ஃபேமிலி கஞ்சன் எப்படின்னா துபாயில் போயிட்டு சொந்த முயற்சியில் ஒரு பெரிய கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணும்போதே முடிவு பண்ணிடுறாரு, இத்தனை குழந்தைங்க மேலே அவர் பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது ரிவர்ஸாக நடக்குது. சரிங்களா, சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கடை மாதிரி ஆரம்பிச்சு, ஆக்சுவலாக ஹீஸ் எ பிக் ரிச்சஸ் மேன், பட் நல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அதனால் மொத்தமாக புரிகிற மாதிரி காமிச்சிடானுங்க. ஓகே, போனது போட்டோம். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபுக்கும் சண்டை. ஸோ வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன், மொத்தம் வந்து வீட்டில் மூணு பேர் இருக்காங்க. இப்போ கூட மேனேஜர் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒருத்தவங்க, அப்புறம் மேனேஜர் ஒருத்தவங்க. இது ஒரு சைட் ஃபேமிலி. இன்னொரு சைடு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து ஊருக்கு வந்து விசா ஓர் ஓவஸ்டே ஆகி அங்கே வேலை பார்த்தா சரியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு இந்த அவங்களோட ஃபேமிலியை செய்கிறாங்க. ஸோ அதுக்குனால ஒரு ட்ராமா போயிட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் அந்த மாலை பொறுத்தவரை வந்து பக்கா கஞ்சன் வச்சுக்கோங்களேன், பக்கா. அதை தாண்டி வந்து படம் ஒன்லைனு பக்கா ஃபேமிலி ட்ராமா. இந்த ஒய்ஃப் ஏன் பிரிஞ்சு போனாங்கங்கிறதெல்லாம் பெரிய கவலையெல்லாம் இருக்காது. அவங்க எதுக்கு போயிருக்காங்கிறது ஃபைனல் இப்படி சொல்ல கிளைமேக்ஸில் அது ஒரு செம ஃபன்னாக முடியும். இதுக்குனாலும் இந்த பொண்ணு வந்தது வந்து எதார்த்தமாக பார்த்துருப்பாரு. ஸோ வீட்டில் வேலை கிடைக்குமா சொல்லி வேலை பக்கம் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஒரு தெரிய ஒரு இந்த பொண்ணு ஓவர்ஸ்டேயாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அது அந்த சைட் ட்ராவல் ஆகும். இதுக்குனால இந்த மூணு பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஓவரால் செம ஃபன்னாக போகும். இது எல்லாத்தையும் தாண்டி கஞ்ச பிசினாரி ஒரு அப்பா, இது பண்ணால் ஓகே அது பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு ஒரு கூப்பன் கிடைக்கும். ஏய், இந்த கூப்பன் எவ்வளோ சாப்பிட்டாலும் இவ்வளோ தான்ப்பா ஃபீ, $10 $4 பத்து ரிங்கேட் தானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட போயிடுவேன். பார்த்தா பில்லு எக்கு தப்பாக இருக்குது, இன்னும் இவ்வளோ வந்திருக்கு இந்த கூப்பன் பாருங்க அப்படின்னோடனே அந்த கூப்பன் நேற்றோட முடிஞ்சிச்சு, நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் கேஷ் பே பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபன்னாக போகும், அவ்வளோ சூப்பராக போகும். ஒரு மீனுக்கு என்ன காமெடி. அப்புறம் வந்து லவ் பண்ணும்போது அப்பா நீ ரொம்ப எப்படின்னா வந்து ஒரு பதினாறு வயசு அந்த பொண்ணுக்கு வந்து 12th standard இல்லை 10th standard படிக்கிற பொண்ணு வச்சுக்கோங்க. போய்ட்டு அவங்க அப்பாட்டு பேசும், நானும் அந்த பையன் லவ் பண்ணுறோம், நீ வந்து எனக்கு வரதட்சணை நான் பெருசாக அவனுக்கு கொடுக்க வேணாப்பா, ஏன்னா அந்த பையனை நல்லா பார்த்துப்பான், இதை நீ வேறு ஏதாவது பையன் அவனுக்கு வரதட்சணை கூட எல்லாம் பண்ணணும்ல. ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் 16, இன்னும் 2 இயர்ஸில் நான் 18 ஆயிடுவேன், அப்போ நான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசுவோம். நம்ம மாலை பொறுத்தவரைக்கும் வந்து அப்படி பிளேட்டை உடச்சு தந்துடுவார். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு மனநிமதி கிடைக்குதுங்கிற மாதிரி இந்த க்யூட் சீன் ரெண்டும் நிறைய படம் முழுக்க ஸ்லோவாக போன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ரசித்து ருசிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்த படமுமே. ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.